சாமி என்னடா படிச்சிருக்க? எதுவுமே படிக்கல சாமி. சாமி எலெக்ஷன்ல நின்னு எம்பி எம்எல்ஏ ஆயிருக்கா? அதுக்கு என்ன சாமி தகுதி? பொய் சொல்லு, பிராடுத்தனம் பண்ணு, மக்களை ஏமாத்துறா, முள்ள மாதிரி தனம் பண்றா. நீதான்டா கன்ஃபார்ம் எம்பி எம்எல்ஏ. ஏய், நம்ம நாட்டை காக்குற 24 மணி நேரமும் காக்குற நம்ம ராணுவ வீரனுக்கும் போலீஸுக்கும் சம்பளம் கம்மி தான்டா. ஆனா எம்எல்ஏக்கும் எம்பிக்கு 1 லட்சத்துக்கு மேல சம்பளம். சலுகைகள், டேய், அவங்க எல்லாம் படிக்காதவங்க. படிச்சவன் பூரா சலிப்பு அடிக்கிறாங்கடா. பக்கத்துல பணப்பட்டிய வச்சுக்கிட்டு தீர்மானத்தை போட்டு கொள்ளையடிக்கிறாங்கடா. சொல்லி வர கேளுடா. ஜிஎஸ்டி வந்தாச்சுடா, உங்க வயல மண்ணாச்சுடா, கடலை முட்டைக்கு வரிய ஏத்தி விட்டேன், காருக்கு வரியத்தான் குறைச்சு விட்டேன். மோடி வித்தா காட்டுறாண்டா, மோதல உருவாக்கி பாக்குறாண்டா, கம்ப்யூட்டர் மயம்னு சொல்லுறாண்டா, உன்னை கரடி துணிக்குத்தான் வைக்கிறாண்டா. சின்னம்மா பெரியம்மா பொண்ணம்மா, இங்க சீரழிஞ்சு நிக்கிறது நாரம்மா. இபிஎஸ் ஓபிஎஸ் சாபிஎஸ் இனி ஏமாந்து போனா நீ வேஸ்ட். கதிரா மங்களம் போய் பாருடா, அங்க கதிருக்கிற மக்களின் செய்தி கேளடா. உனக்கு இதே கதி வரும் பாருடா, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ளடா. தீ கடையில போறனிய பேசுறாம், நல்ல சிரிச்சுக்கிட்ட ஓசித்திய குடிக்கிறாம், நல்லது செஞ்சா கெடுக்கிறாம், சில நாலு பய ஊருக்குள்ள இருக்கிறாம். களவாணி பயிலுக்கு செஞ்சுட்டாங்க கூட்டு, உன் காவடியில வைக்க போற வெட்டு. இத புரிஞ்சு நடந்துக்கிறா மாப்பு, இல்ல கூடிய சீக்கிரம் வச்சிருவாங்க ஆப்பு. காவல்துறை குலதெய்வமடா, அதுல 2 களவாணி இருக்குதடா. தெரியாம செய்யறவன் நோயாளி, தெரிஞ்சே செய்யறவன் மனநோயாளி. சட்டசபை நாக்காளிடா, சடப்புடன் உடையுதுடா, சட்ட எழுக்கிடா, சரித்திரமும் மாறுதுடா, சரித்திரமும் மாறுதா. பரிகாரம் பண்ணுடா, பரிகாரம் பண்ணுடா, பரிகாரம் பண்ணுடா. அநியாயத்தை தட்டி கேளுடா, பார்த்துக்கிறவன் இனிமே நீ செத்து போயிருவேன்னு சாமி சொல்றா.